பாருங்க, இந்த இந்த பக்கம் பூரா ஃபிரீசர் ஐட்டம், இந்த சைடு எல்லாம் ஃப்ரூட்ஸு, அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே இருக்குது, ஆனால் விலையெல்லாம் பரவாயில்ல, நார்மலாக இருக்குது. நம்ம சூப்பர் மார்க்கெட் ரேட்டை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த காய் என்ன காயின்னு தெரியல. இது நான் கோயத்தில் வந்து தான் இது பார்க்குறேன். இது யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள் இது என்ன காய் அப்படின்ட்டு. இது வந்து நம்ம கிளி இருக்கு பாருங்க, கிளிக்கு கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடும். உள்ளே உடச்சி பார்த்தா உள்ள ஒயிட் கலரில் இந்த பாதாம் மாதிரி இருக்கும், பாதாமுடைய மாவு மாதிரியே இருக்கும். இதில் வந்து ஒரு தினார் 485 பில்ஸ் போட்டிருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரூட்டு தான். டக்குன்னு நம்ம வேகமாக பார்த்துட்டு அப்படியே ஓடிடலாம். இந்த சைடில் எல்லாம் காய்கறி இருக்குது, வெண்டைக்காய் கத்திரிக்காய் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த சைடு மீன், அந்த மீன் இந்த முட்டைக்கோஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது, இந்த கீழே உள்ளதை பாருங்கள், ஏ அப்பா. அப்புறம் இந்த சைடில் கீரை இதெல்லாம் இருக்குது. அப்புறம் இந்த சைடு மட்டன் வச்சுருக்காங்க, மட்டன் எல்லாம் இருக்குது. நான் ஆப்பிள் வந்து இந்த ஆப்பிள் தான் வாங்கினேன், இதாக இருக்குது பாருங்கள். இந்த ஆப்பிள் இதை 495 பில்ஸ் போட்டிருக்கா. இந்த ஆப்பிள் தான் நான் வாங்கினேன் ஒரு ஒரு கிலோ. இது மாதுளம்பழமே பரவாயில்ல, 695 போட்டிருக்காங்க. இது ரொம்ப சூப்பர், இந்த மாதுளம்பழம் பாருங்க. இது 495 பில்ஸு, அதாவது நம்ம ஒரு காசுக்கு எவ்வளோ, 135 ரூபா, அவ்வளோதான் இது. அப்புறம் இது பூரா இந்த சீஸ் ஐட்டம், சிக்கனு, அதுக்கப்புறம் இந்த ஜெய்தூன். ஜெய்தூன்னா என்னதுன்னு கேட்காங்க. ஜெய்தூன்னா இந்த இது ஆலிவ், ஆலிவ் காய் இருக்கு பாருங்க, அதுதான் ஜெய்தூன். இதாக இருக்குல்ல அந்த கருப்பு கருப்பாக வெட்டி போட்டிருக்காங்கலாம் அது. இதெல்லாம் அரபி ஊறுகாய் மாதிரி இது. அப்புறம் இதெல்லாம் சீஸு, பன்னீர், அந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் சூப்பர் மார்க்கெட் உள்ள சாமான் தான். சரி, நம்ம இப்போ அடுத்தது போயிடுவோம். அடுத்தது இப்போ இந்த பக்கம் என்ன இருக்குது, இங்கெல்லாம் மசாலா பொருள் இருக்குது எல்லாம். இதெல்லாம் மீன் டப்பா, இந்த மாதிரி மீன், அதாவது எத்தனை டப்பா, 1, 2, 3 டப்பா இருக்குது. அவசரத்துக்கு நம்ம ஒரு டப்பா கட் பண்ணி, ஒரு டப்பா எடுத்து அதை ஓப்பன் பண்ணி, நம்ம அவங்க எப்படி சாப்பிட்றாங்க, பச்சையாக சாப்பிட்றாங்களா எப்படின்னு தெரியல. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இதில் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி இந்த மீனையும் கொட்டி அப்படி பரட்டி அப்படி சாப்பிடுவோம். சூப்பர் மார்க்கெட்டு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அந்த பக்கம். அப்படியே நம்ம இங்கே போயிடுவோம். இங்கே போனீங்கன்னா இங்கே அடுத்தது என்னது, இங்கே நியூட்டல்லா, அப்புறம் டீ, லிப்டன், அப்புறம் சாக்லேட்டு, ஸ்னிக்கர், அது இது அந்த ஐட்டங்கள்லாம் இந்த பக்கம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 50-50 இந்தியன் பிஸ்கட்டு, 50-50 குட்டு, இதெல்லாம் அப்படியே பேக்கெட்டாக வருது. அதாவது இதில் வந்து எத்தனை இருக்கும், 8 இருக்கும்னு நினைக்கிறேன், 8-2 ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க, அது இதில் போடலை. அதே மாதிரி ரேட்டு கம்மியாக இருக்கும். ஆனால் இது இந்த மாதிரி பாக்கெட்டாக வாங்கும்போது எத்தனை இருக்குது, இதில் 2, 4, 8 இருக்குது. இதில் அந்த டிஃபானின்னு ஒரு பிஸ்கட் இருந்துச்சு, அது வந்து 8 வாங்கினா 6, இல்லை 6-2 ஃப்ரீ, 8 இருக்கும், 6 உள்ள ப்ரைஸ் தான் போடுவாங்க. அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பெர்ஃப்யூம்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இந்த பெர்ஃப்யூம்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 500 பில்ஸ் தான், 500 பில்ஸு. ஆனால் வந்து நம்ம யாருக்கும் இந்த கிஃப்ட் கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி பாட்டிலெலாம் விதவிதமாக கொண்டு போய் கொடுக்கலாம். இதில் நிறைய வெரைட்டியான மணம்லாம் இருக்குது, அரபி ஸ்டைல் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து யூரோப் ஸ்டைல் கூட வச்சுருக்காங்க. இது எல்லாமே 500 பில்ஸ் தான், 500 பில்ஸ்னால் உங்களுக்கு 135 ரூபா தான் வருது. 135 ரூபாய்க்கு இந்த ஸ்ப்ரேலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒர்த்தான ஸ்ப்ரே தான். நான் அடித்து பார்த்தேன், ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லாவே இருந்துச்சு, நல்ல ஸ்மெல் வருது, இதெல்லாம் சூப்பராக இருக்குது. ரமீஸில் இது கிடைக்கும், மற்ற ஷாப்லலாம் உங்களுக்கு இந்தளவுக்கு கம்மியான இதெல்லாம் கிடைக்காது. இதே ஸ்ப்ரே நான் வந்து ஒரு இடத்துல வாங்கினேன், எவ்வளோ தெரியுமா, 1 தினார். இதே ஐட்டம் தான். அப்போ பாருங்கள் நான் 500 பில்ஸ் ஏமாந்துருக்கேன், இங்கே 500 பில்ஸ் தான், 1.5 கேடி தான். இதை நான் இன்னொரு நாசருங்கிற கடையில் வாங்கினேன், 1 தினார் வாங்கினாங்க. அப்போ இங்கே பாருங்கள் 500 பில்ஸுக்கு வச்சுருக்காங்க. அப்போ இது இங்கே வந்து கொஞ்சம் நியாயமாக இருக்கும், இந்த ரமீஸில் வந்து சாமான்லாம் வந்து கொஞ்சம் நியாயமாக இருக்கும், பரவாயில்லாமல் இருக்கும்.
ஊருக்கு போகிற ஆளாக இருந்தாலும் சரி, அப்புறம் இங்கே யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க எல்லாமே 500 பில்ஸ் தான். அதுக்கப்புறம் இந்த சைடில் போகலாம் ஸ்ப்ரே ஐட்டம் அதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா, இந்த ராக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே கொஞ்சம் கூடின ஸ்ப்ரே வச்சுருப்பாங்க. இது எல்லாமே வந்து 2 தினாறு, 2.5 தினாறு, 1.5 தினாறு அப்படி. இப்போ இது ஒரு பார்ப்போம், இதை பாருங்கள், இது எவ்வளோ தெரியுமா, 2 தினார் பாக்கி அழிஞ்சு போச்சு, 700 பில்ஸ்ன்னு நினைக்கேன். எல்லாமே அடித்து காலி பண்ணிட்டாங்க, அடித்து அடித்து. இது பாருங்கள் சின்னதாக இருக்கா, இது ப்ளூ லேடி. அதாவது இது வந்து இந்த ராசாசி கம்பெனின்னு சொல்லுவாங்க, துபாயில் உள்ளது, இவிஐ தான். ப்ளூ லேடி 40 மில்லி தான், எவ்வளோ 2 தினார், 2.5 தினார் போட்டிருக்காங்க. இதனால் மனமாக இருக்கும் இது. இது இது ஆண்களுக்கு உள்ளது, ப்ளூ ஃபார் மென் 2. இது இதுவுமே இந்த ராசாசி கம்பெனி தான். இது வந்து எவ்வளோ, 3 தினாருக்கு 50 பில்ஸ் கம்மி. இதுவுமே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இது நான் வாங்கியிருக்கேன், ப்ளூ ஃபார் மென். அப்புறம் இங்கேயுமே நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் 3 கேடி, 2.5 கேடி அந்த மாதிரி கொஞ்சம் கூடினது. இதெல்லாம் பரவாயில்லாமல் இருக்குது. இதெல்லாம் இதுவும் தேவைப்பட்டு, இது பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்காங்க. இது இது வெறும் 600 பில்ஸ் தான். இது இது வந்து இந்த டீ ரோஸு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்கும். பரவாயில்ல, நல்லாயிருக்கு. ஊருக்கு போகிற ஆள் வந்து சார், ஊருக்கு போகிற ஆள் வந்து மொத்தமாக அங்கே வந்து நம்ம பர்ச்சேசிங் பண்ணலாம், நிறைய ஐட்டங்கள் இருக்குது. அப்புறம் இது என்னது, கிரீமா, என்ன கிரி தெரியல என்னன்ட்டு. இதெல்லாம் இந்த காரில் தொங்க விடுறது, காரில் தொங்க விட்டால் அது லேசாக சுமல், லைட்டாக சுமல் அடிச்சுக்கிட்டே இருக்கும், நல்லா கார் ஃபுல்லாக மனமாக இருக்கும். இப்போ இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் ஐட்டங்கள், இதெல்லாம் இதெல்லாம் ஃப்ரே பானு, அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர், அப்புறம் லிக்விடு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இங்கே இருக்குது. ஃபுல்லாக அந்த எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே தேவையான சாமான்கள்லாம் இங்கே. அப்புறம் செப்பல் கூட வச்சுருக்காங்க, செப்பல். இது எவ்வளோ பார்ப்போமா, லேடிஸ்குள்ளது 2700. 2700னா உங்களுக்கு ஒரு 750 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வருது. நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு, ஃப்ளவர் வச்சுருக்காங்க, அழகாக இருக்கு. அப்புறம் இந்த சைடில் இதுவுமே செப்பல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் 1 கேடி செப்பல், ரப்பர் செருப்பு, பிளாஸ்டிக் செருப்பு, அப்புறம் சின்ன சின்ன சாக்ஸு, அப்புறம் பிளாங்கெட்டு, அதுக்கப்புறம் அப்புறம் பிளாங்கெட்டு, பில்லோ, பெட்ஷீட்டு, கார்பெட்டு எல்லாமே இருக்குது. அப்புறம் ஊருக்கு போகிறதுக்கு ட்ராவல் பேக்கு அது கூட வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து ஃபுல்லாக அந்த லேடிஸ்குள்ள ஐட்டம் தான். தலையில் வைக்கக்கூடிய ரீத்து, ரிப்பனு, கொண்டப்பூ, அதுக்கப்புறம் சின்ன டாலரு, செயின்னு, இதெல்லாம் எவ்வளோ, 200 பில்ஸு. ஏன்னா இந்த கொண்டப்பூ பாருங்கள், இது வந்து 1/2 தினார், 1/2 தினார்னா 65 ரூபா, 2 பீஸ் இருக்குது. அப்புறம் இது தலையில் வைக்கிறது, அப்புறம் இது தலையில் வைக்கிறது, இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், செமையாக இருக்குது. அதுக்கப்புறம் இதுவும் ஒரு கொண்டப்பூ தான், இதெல்லாம் இது 65 ரூபா தான், 65 ரூபா நம்ம ஒரு காசுக்கு சொல்கிறேன், பரவாயில்ல 65 ரூபாய்க்கு ஓகே தான். ஏன்னா அதேமாதிரி நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் இது பாருங்கள், இதெல்லாம் ரெடிமேட் ரிப்பன் மாதிரி அப்படியே தூக்கி இந்த ரப்பர் பேண்டை போட்டு போட்டுடலாம், பார்க்க சூப்பராக இருக்கும். நம்ம என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோமோ அதுக்கு மேட்சிங்காக போட்டுற வேண்டிதான். ஏன்னா அப்புறம் சீப்பு, இதெல்லாம் சுருட்டுறது, இதெல்லாம் உங்கள் நல்ல சூப்பர் சீப்பு. அப்புறம் இதெல்லாம் மேக்கப் செட்டு, இதெல்லாம் இதெல்லாம் லேடிஸ்குள்ள மேக்கப் செட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து ட்ராவல் பேக்கு நான் சொன்னது, இது 6-7 கேடி வருங்க, 7 கேடி, 8 கேடி, பெருசு பார்த்தீங்கன்னா பெருசு 10 கேடி இருக்கிறதுல பெருசு, இதுதான் பெருசு 10 கேடி அந்த ரேஞ்சுக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே இருக்குல்ல ஸ்ப்ரே,
இதில் எல்லாமே ரேட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி 3 தினார் உள்ளது, இப்போ 2600 கொடுக்குறாங்க. எல்லாம் ஓரளவுக்கு பார்த்து நம்ம அடித்து பார்த்து வாங்கிக்கிட வேண்டிதான். எல்லாத்துக்குமே சாம்பிள் வச்சுருக்காங்க, அதனால் வந்து எது நமக்கு ஸ்மெல் நல்லாயிருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணி பொறுமையாக எடுத்துக்கலாம். இங்கே யாருமே எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. அந்த ராக்கிலையும் 500 பீஸ் தான் வச்சுருக்காங்க, இந்த ராக்கிலையும் 500 பீஸ் தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்தால் இந்த சைடெல்லாம் ஷாம்பு அந்த ஐட்டங்கள்லாம் இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் இந்த சாக்லேட்டு, ஊருக்கு கொண்டு போகிறதுக்கு சாக்லேட்டு இதெல்லாம் பாருங்கள். அப்படி மொத்தமாக அப்படியே கிலோ கணக்கில் கொண்டு போகிற ஆளுக்கு இது ஓகே. இது ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னா இது 2 பேக்கு போட்டிருப்பாங்க. ஆஃபர் இல்லைனா இந்த மாதிரி சிங்கிள் பேக்கில் இருக்கும், இல்லைனா அதில் எழுதியிருப்பாங்க. இப்போ இதில் பாருங்கள், ஒன்றுமே எழுதலை. ஆனால் இதில் பாருங்கள் ஸ்பெஷல் ஆஃபர்னு போட்டிருக்காங்க. இதில் 2 பேக் இருக்கா, இந்த ஸ்பெஷல் ஆஃபர்னால் அப்போ நமக்கு வந்து காசு கம்மியாக இருக்கும். அதேமாதிரி இது பாருங்கள், கிரேட் ஆஃபர்னு போட்டிருக்காங்க, இதுவுமே 2 பேக் இருக்குது. அப்போ இதெல்லாம் நமக்கு காசு கம்மியாக வரும். ஆனால் இதில் விலை ஒட்டலை, கீழே ஒட்டியிருக்காங்க, கீழே போட்டிருக்காங்க பாருங்கள். 1.85, 1.75 அந்த மாதிரி ஒட்டியிருக்காங்க. அப்புறம் இந்த டிஃபானி சாக்லேட்டு, இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சாக்லேட்டு எவ்வளோ எவ்வளோ எடை, 900 கிராம், 900 கிராம் இருக்குது. எவ்வளோ, வெறும் 890 பில்ஸ் தான். அதாவது உங்களுக்கு வந்து 240 ரூபா பக்கம் வருது, நம்ம ஊர் காசுக்கு 240 ரூபா. அப்புறம் இது டிஃபானியில், இது வேறு ஒரு ஐட்டம், இது ஒரே ஐட்டம். இது கொஞ்சம் அந்த இது டாஃபி மாதிரி கல் மாதிரி இருக்கும், அது இல்லையே, இதுவும் கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. இந்த படம் போட்டிருக்காங்கலாம் இதான். அப்புறம் இது பிஸ்கட்டு, இதெல்லாம் ஆஃபரு. அப்புறம் இது வேஃபரு, இதெல்லாம் இருக்குது சரியா. அப்புறம் இந்த சாக்லேட் பாருங்க, இதெல்லாம் நல்லா பெரிய சைஸு, ஊர் கொண்டு போகிறது சூப்பர் ஐட்டம் இது. அப்புறம் இது பாக்ஸு. அப்புறம் இது லாலிபப்பு, லாலிபப்பு எவ்வளோ பெருசாக இருக்குது. அப்புறம் இது வந்து நான் ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு போனேன், இது 1 கேடி தான், ஆனால் இப்போ எவ்வளோன்னு தெரியல. இதை இருக்குது, கீழே இருக்குது, கீழே இருக்குது டிஃபானி எக்ளேர், வெறும் 850 பில்ஸ் தான். 150 பில்ஸ் கம்மி. இப்போ நான் போகும்போது 1 கேடி கொடுத்து வாங்கிட்டு போனேன், நல்லா இருந்துச்சு இந்த சாக்லேட்டு. இதுவுமே எங்கே பாருங்கள், நீங்கள் ஊருக்கு போகிற ஆள் சால்மியால இந்த ரமேஷ்க்கு வந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் எடுக்கலாம். ரமேஷ் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். இது எக்லர் சாக்லேட்டு ஒரிஜினல், இது எக்லர் சாக்லேட்டு டிஃபானி கம்பெனி எக்லர்ஸ். அப்புறம் இது இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டிஃபானி, அதாவது இந்த உள்ளே போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த ஐட்டம் பார், இதுவுமே நல்லாயிருக்கும். அப்புறம் இதை பாருங்கள், இது அந்த குண்டு சாக்லேட்டு, தடியாக இருக்கும், ஒன்று வாய்க்குள்ளே போட்டாலே வாய் நிறைஞ்சாப்புல இருக்கும். அது எல்லாமே இருக்குது. சரி, நீங்கள் ரமேஷ் பக்கம் வந்தீங்கன்னா வாங்குங்க. சரி, இப்போ நம்ம போகலாம், வெளியே போயிடலாம், அவ்வளோதான். ரமேஷ் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு ஓரளவுக்கு, அவ்வளோதான்.